குலங்கும் ஆண் தமிழர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே விளாட்ஸ் போட்டாச்சு வீட்டிலேருந்து. சரி அடுத்து என்ன ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லி யோசிச்சுருக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சரி இந்த லாக்டவுன் டயத்தில் நிறைய பேர் என்னைய மாதிரியே சேவிங் பண்ண முடியாமல் முடி வெட்ட முடியாமல் இருப்பீங்க. சேவிங் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே செல்ஃப் சேவிங் நான் தான் சேவிங் பண்ணுவேன். வெளில மேக்ஸிமம் போய் கடையில் பண்ணுறாங்க முடி வெட்ட நிறைய பேர் சேவிங் செல்ஃப் சேவிங் பண்ண தெரியாது. சரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போமேன்ற மாதிரி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பிளேடு தான், சும்மா ஒரு 2 ரூபா பிளேடு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம செய்ய மட்டும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேவிங் செட்டு, இது தனியாக வெளில பார்த்தீங்கன்னா 20 ரூபா வந்து ஸ்டார்டிங், 20 ரூபா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வாங்கிக்கோங்க. அதுபோக நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு இந்த பிளேடு, இந்த பிளேடை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். வாங்க அடுத்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் தனியாக நல்லா முடிஞ்சது அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இங்கே யூஸ் பண்ணுற சோப்பு வச்சு இது பண்ணாலே இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல அளவு கிடைக்கும். இங்கே வெளில சேவிங் க்ரீம் வச்சுருந்தா யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் வச்சுருக்க சோப்பு யூஸ் பண்ணாத போகும். நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாக. இதுக்கு அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார் இருக்குல்ல, இந்த காரோட இந்த கோடுங்கிற அளவு வச்சுக்கணும். இந்த க இந்த சைடு கோடு, இந்த சைடு இந்த கோடு, இதை வச்சுக்கணும். வச்சு நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற பேட் எடுத்து கரெக்டாக சேமி ஆரம்பிச்சிடும். சேவிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து கீழெலாம் இப்படி தான் இழுக்கணும். இப்படி நீங்கள் சைடில் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கீறிடும், இப்படி தான் இழுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு ப்ராப்ளம் முடிக்க முடியல. அதேமாதிரி தான் இந்த பக்கம் மேலேருந்து கீழே இழுக்கணும், இழுத்தால் தான் உங்களுக்கு வரும். சைடில் நீங்கள் இழுத்தீங்கன்னா கூட போட்டுரும், அப்புறம் ரத்தம் வந்துடும். இப்படி மேலேருந்து நீங்கள் கீழே இழுத்துடலாம், எழுதினப்பறம் இதில் இருக்க இதில் இருக்க முடியை நீங்கள் கீழே தண்ணியில் போட்டுட்டு திரும்ப நீங்கள் அந்த பிளேட் எடுத்து வச்சிங்கன்னா நல்லா. அதேமாதிரி இங்கே இருக்கும்போது இங்கேருந்து கீழேருந்து மேலே வரும். இப்போ லைட் லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் மறுபடியும் சோப்பு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த கால் இதுலேருந்து அதை எடுத்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். பார்த்து பண்ணிக்கோங்க. பண்ணும்போது கீரல் மட்டும் கொடுக்காமல் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடம்னா கூட பிரச்சனை இல்லை, இங்கே பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே இருக்கு ஈரல் முடிச்சுட்டா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நான் தினமும் இப்படி மேலேருந்து கீரை பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ பையன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சேவிங் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்கும் அவ்வளோதான். இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன், இந்த நானே சேவிங் பண்ணது தான், வேறு எதுவும் கிடையாது. க்ளீனாக இருக்கும். பண்ணும்போது மேலேருந்து கீழே இப்படி தான் எடுக்கணும், சைடில் எடுக்கக்கூடாது. அதுமாதிரி எந்த இடத்துல பண்ணும்போது நல்லா இப்படிவா இப்படி வச்சுட்டு பண்ணணும். இந்த இடத்துலலாம் அதிகமாக நீங்கள் வந்து சோப்பு அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு விருப்பம் அதிகமாக போகும், மூடி போகும். ஆமாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தெரியும். 2-3 தடவை நீங்கள் வந்து சோப்பு அப்ளை பண்ணிட்டு எடுத்து அந்த முடி வந்து அந்த பிளேடில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் திரும்ப லாக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள், நல்லா வரும். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா கீரை விழுகும், சில பேர் கீரை விழுக தான் செய்யும். கீரை விழுகாமல் நம்ம எடுத்தோன்னே எல்லா பேருமே க்ளீனாக பண்ண முடியாது, கீரை விழுகும். பண்ணிட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் அடுத்து கரெக்டாக பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.